இறைமைந்தர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான திருப்பெயரில் உங்கள் யாவரையும் இந்த தொழுகைக்கு அன்போடு அழைக்கின்றேன். ஆண்டவரே, என் ஆற்றல் என் பாடல் அவரே, என் விடுதலையும் அவரே, என் மூதாதையர்களின் கடவுள் அவரே, நான் ஏத்தி போற்றுவேன் என்ற உணர்வோடு கடவுளே வழிபடுவோம் வாரியர். வாழ்வு வழங்கும் உணவு நானே, என்னிடத்தில் வருவோர் பசியடையார், என்னிடம் நம்பிக்கை வைப்போர் ஒருபோதும் தாகமடைவதில்லை என்று கூறிய கடவுளை வழிபடுவோம் வாரியர். மாட்சியும் புகழ்ச்சியும் அவர் திருமுன் உள்ளன, ஆட்சியும் எழிலும் அவர் திருத்தலத்தில் உள்ளன. மக்களினங்களின் குடும்பங்களே, தூய உள்ளத்துடன் ஆண்டவரை வழிபட வாரீர். ஜெபிப்போம். அனுதினமும் எங்களை வழிநடத்தி வருகின்ற நல்ல ஆண்டவரே, உம்முடைய தூய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தவும், தூய நிலையிலே எங்கள் ஆண்டவரை நாங்கள் புகழ்வதற்கும் கடவுள் தந்திருக்கின்ற வாய்ப்பை எண்ணி நன்றி செலுத்துகின்றோம். இந்த நல்ல தொழுகையிலே எங்கள் ஆண்டவரோடு நாங்கள் ஒன்றிணைத்து வாழவும், மாட்சியோடும் எங்கள் ஆண்டவருடைய புகழ்ச்சியோடும் நாங்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்தவும் கடவுள் மேலான வாய்ப்பை தந்து வருகின்றீர். நன்றி செலுத்துகின்றோம். உமது நிலையான ஆட்சியிலே நாங்கள் பங்கு பெறுவதற்கு கடவுள் தந்திருக்கின்ற மேலான வாய்ப்பை எண்ணி நன்றி செலுத்துகின்றோம். இந்த தூய தொழுகையிலே உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த தொழுகையை தங்களுடைய இல்லங்களிலே இருந்து குடும்பங்களாக, தனிநபர்களாக, சமூக வலைதளங்கள் மூலமாகவும், ஊடகங்கள் வாயிலாகவும் இதை பார்க்கின்ற ஒவ்வொரு மக்களையும் கடவுள் ஆசீர்வதியும். இதன் மூலம் ஆண்டவருடைய திருவார்த்தைகள் அவர்கள் இன்னும் அதிகமாக ஏற்றுக்கொள்ள கடவுள் கிருபை செய்தருளும். இந்த ஆராதனையிலே நாங்கள் ஏறெடுக்கின்ற ஒவ்வொரு விண்ணப்பங்களையும், பாடுகின்ற பாடல்களையும், சிந்திக்கின்ற தியானங்களையும் உடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். ஆரம்பம் முதல் முடிவு வரையிலும் உம்முடைய நீங்காது அன்பின் பிரசனம் எங்களோடு நிறைவாய் தங்கியிருக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் மீட்பருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே, ஆமேன். நாம் யாவரும் எழுந்து நின்று ஞானப்பாடலிலே 16வது பாடலை பாடுவோம். ஞானப்பாடல் 16வது பாடல். எல்லாருக்குமா உன்னதர் கர்த்தாதி கர்த்தரே, மெய்யான தேவ மனிதர் நீர் வாழ்க இயேசுவே என்ற ஞானப்பாடல் 16 நாம் எழுந்து இணைந்து பாடுவோம்.
நின்றவாரே முறைமுறையாக வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் சங்கீதம் 23 சங்கீதம் 23 நின்றவாரே முறைமுறையாக வாசிப்போம். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது அடியும் என்னை தேய்ச்சும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். முழந்தால் படியிட்டு மன்றாட்டு நிலையிலே நம்முடைய பாவங்களை ஆராய்ந்து அறிவோமாக. ஆண்டவர் தமக்குள்ளே சொல்லிக் கொண்டது, மனிதரை முன்னிட்டு நிலத்தை இனி நான் சபிக்க மாட்டேன், ஏனெனில் மனிதனின் இருதய சிந்தனை இளமையிலிருந்தே தீமையை உருவாக்குகின்றது. இப்பொழுது நான் செய்தது போல இனி எந்த உயிரையும் அழிக்க மாட்டேன். கொடியவர் தம் வழிமுறைகளையும் தீயவர் தம் எண்ணங்களையும் விட்டு விடுவார்களாக, அப்பொழுது அவர்கள் கடவுளிடம் திரும்பி வரட்டும். அவர் அவர்களுக்கு இரக்கம் காட்டுவார், அவர் தம் கடவுளிடம் திரும்பி வரட்டும், ஏனெனில் மன்னிப்பில் அவர் தயாள மனதினர். அன்பாய் கொடியவர்களாகிய நம்மை குறித்து, ஒருபோதும் இயற்கையை நான் அழிக்கவோ சபிக்கவோ மாட்டேன் என்று சொல்லிய ஆண்டவர், நம்முடைய அன்றாட பாவங்களின் நிமித்தம் இந்த உலகை அவர் சபித்து வந்து கொண்டிருக்கின்றார். நம்முடைய பாவங்கள் அதிகமாய் பெருகி கொண்டிருக்கின்ற ஒரு காரணத்தினால் உலகம் அழிவை நோக்கி சென்று கொண்டிருப்பதை நாம் அறிந்து கொண்டிருக்கின்றோம். அதற்காக ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்போம். திருமறை என்கின்ற நல்நெறியில் வாழ வேண்டிய நாம், திருமறை வழியில் யார் வாழ்கிறார்கள் என்கின்ற ஆணவ எண்ணத்தோடு பலமுறையிலே இறைவனுக்கு எதிராக நாம் செயல்பட்டதை எண்ணி ஆண்டவரிடத்தில் மனம் வருந்துவோம். ஆண்டவர் இவாய் தந்திருக்கின்ற பிள்ளைகள், குடும்பங்கள், சகோதர சகோதரிகள் என்ற உறவிலே அன்பை காட்ட வேண்டிய நாம், இனிமையான வார்த்தைகளை பேச வேண்டிய நாம், பல நிறையில் கொடுமையான கொடுஞ்சொற்களை பேசி கடும் சினம் கொண்டவர்களாய் அன்பற்றவர்களாய் இந்த உலகத்தில் வாழ்ந்தது எண்ணி கடவுளிடம் மனம் வருந்துவோம். திருமறையோடு ஆண்டவர் தந்திருக்கின்ற வழிபாடுகளிலே கடவுளுக்கு அஞ்சி நடக்க வேண்டிய நாம், கடவுளுக்கு அஞ்சாமல் ஏனோ தானோ என்கின்ற ஒரு சிந்தையோடு வாழ்ந்து வந்தோம். அதை எண்ணி ஆண்டவரிடத்திலே மனம் வருந்துவோம். பொருளுள்ள ஆலய வழிபாட்டுகளிலே பொறுமையோடு இருக்க வேண்டிய நாம் அநேகமான நேரங்களில் பெருமையோடு இருந்தோமே, அதை நினைத்து ஆண்டவரிடத்தில் மனம் வருந்துவோம். திருச்சபைக்குள் ஒற்றுமை வேண்டும் என்கின்ற சிந்தையை கடவுள் அநேகமான நேரங்களில் தன்னுடைய அடியவர்கள் மூலமாக நமக்கு வலியுறுத்தியும் அதை உணராதபடி, மற்றவர்களிடத்திலே ஒற்றுமை இல்லாதபடி வேற்றுமையை காட்டி அநேக நேரத்தில் நாம் இருந்தோம். அதை எண்ணி ஆண்டவரிடத்திலே நாம் மனம் வருந்துவோம். ஒவ்வொரு நம்முடைய பாவங்களையும் கடவுளுடைய இறை சமூகத்திலே நாம் அறிக்கை செய்வோம். வாழ்வில் எல்லா நிலைகளிலும் நான் மாத்திரமே நல்லவன், என்னுடைய எண்ணங்களே எல்லா இடங்களிலும் சரியானவை என்கின்ற தப்பான ஒரு பார்வையோடும் தப்பான ஒரு சிந்தையோடும் நாம் வாழ்ந்து வந்தோமே. மெய்யான ஜீவநதியாகிய அவரிடத்தில் சுத்தம் பெற வேண்டிய நாம், ஏனோ தானோ, ஏனோ என்னுடைய வழிகள் சரியான வழிகள் என்கின்ற ஒரு நிலையில் காணப்பட்டது எண்ணி மனம் வருந்துவோம்.
நம்முடைய பாவங்களை முழுமையாய் கர்த்தருடைய சமூகத்தில் அறிக்கை செய்வதற்கு அடையாளமாகி ஞானப்பாடல் புஸ்தகத்திலே 473 பாடலின் முதல் மற்றும் 2 சரணத்தை பாடி நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்வோம். பாவ தோஷம் நீங்கிட என் மீட்பருடைய இரத்தம் தானே, என்னுடைய தீய குணம் யாவும் மாறிட மீட்பரின் இரத்தம் தானே என்ற ஞானப்பாடல் 473 பாடி நம்முடைய பாவங்களை இறை சமூகத்தில் அறிக்கை செய்வோம். வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவிருத்தியையும் நமக்கு கட்டளையிட்டருளி நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலங்களையும் பரிசுத்த ஆவியையும் அதன் நிறைவான வாழ்வையும் நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன். கடவுளுடைய இறை சமூகத்திலே நம்முடைய பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டவர்களாகிய நாம் கடவுள் நமக்கு செய்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு நன்மைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். முழுமையாக இயற்கையாக எழிலாக ஆண்டவர் தந்த இந்த உலகத்திலே பல நேரங்களிலே நாம் பாவம் செய்த வேளையிலேயும் ஆண்டவர் இரக்கம் கொண்டு நம்மை ஒவ்வொரு நேரங்களிலும் மன்னித்து வந்தாரே, அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அநேகமான கஷ்டங்கள், அநேகமான கண்ணீர்கள், அநேகமான பாடுகள் மத்தியிலேயும் அவர் நம்மோடு இருந்து ஒவ்வொரு நாளும் வழிநடத்தி வருகின்றாரே, அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். தேசங்கள் பயந்து கொண்டிருக்கின்றது, உலகங்கள் அநேகமான கொடிய நோய்களினால் அச்சுறுத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற வேளையிலேயும் நம்முடைய கிராமங்களையும் நம்முடைய உறவினர்களையும் நம்முடைய இல்லத்தின் பிள்ளைகளையும் பெற்றோர்களையும் பிள்ளைகளையும் சகோதர சகோதரிகளையும் கடவுள் பாதுகாத்து வருகின்றாரே, அதற்காக நன்றி செலுத்துவோம். பற்பட்ட நிலைகளிலே வீடுகளிலே இருந்தும் இன்னும் அதிகமான காணொளி காட்சியின் மூலமாக ஆண்டவரை நாம் ஆராதிப்பதற்குரிய நல்ல ஒரு வழி வாய்ப்பினையும் கடவுள் மாற்று உருவாக்கமாய் நமக்கு ஏற்படுத்தி தந்தாரே, அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அநேகமான மக்கள் இன்னும் கடவுளை அறியாதிருக்கின்ற நிலையிலும் நாம் இன்னும் கடவுளுடைய அன்பிலேயும் அவருடைய அருளிலேயும் அவருடைய ஆற்றலிலேயும் நாம் வளர்வதற்குரிய வழிவாய்ப்பினை செய்து வருகிறாரே, அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். திருமறை படிப்பதற்கும் திருமறை குறித்து ஆராய்வதற்கும் ஏற்று நல்ல காலத்தை தந்து வருகின்றாரே, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அநேகமான வளர்ச்சியின் பாதைகள் ஏற்படுகின்றன, அநேகமான துன்பங்கள் ஏற்படுகின்ற ஒரு சூழ்நிலையிலேயும் அந்த துன்பங்கள் எல்லாம் நம்மை அணுகாதபடி
அரவணைத்து பாதுகாத்து வருகின்றாரே அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். பக்தன் சொல்கின்ற போது இந்த ஆண்டவர் தந்திருக்கின்ற இந்த காலத்தில் அவர் என் ஆத்துமாவை தன்னுடைய பாதாளத்தில் இறங்காதபடி பாதுகாத்து வருகின்றதால் அவரை நான் போற்றி துதிக்கின்றேன் என்று சொல்கின்றார். நாமும் பல நேரங்களிலே ஆண்டவருடைய கரத்தில் இருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்கின்றோம், ஆனால் அவருக்கு நன்றி சொல்ல மறந்து விடுகின்றோம். நம்முடைய நன்மைகளை நாம் பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு நன்றிகளையும் கடவுளுடைய சமூகத்தில் சொல்லி அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். இந்த ஒரு நல்ல வாய்ப்பையும் இந்த அழகான ஒரு சூழ்நிலையும் கடவுள் ஏற்படுத்தி நம்மோடு இருக்கின்ற அவருடைய கிருபையை எண்ணி நாம் நன்றி செலுத்துவோம். நம்முடைய ஒவ்வொரு நன்றிகளையும் நாம் அவருடைய சமூகத்தில் முழு மனதாய் ஒப்படைப்பதற்கு விதமாக கீர்த்தனை பாடல் புஸ்தகத்திலே 6வது பாடல், ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேத்து, இந்நாள் வரை அன்பு வைத்து நம்மை ஆதரித்த ஆண்டவரை தொழுதேற்று என்ற கீர்த்தனையில் 6வது பாடலின் முதல் மற்றும் 4வது சரணத்தை பாடுவோம். நன்றிகளை கடவுளை சமூகத்தில் ஏறெடுத்த நாம் கடவுள் கற்றுத்தந்த இறை மண்டாட்டை ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாம் பரிசுப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுதல் பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்றி எங்களுக்கு ஆறும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவ கடன்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பிரவேசிக்கப்படாமல் தீமையின் ரச்சித்துக்கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமே. நாம் அமர்ந்திருப்போம். இப்பொழுது திருமறை பாடங்கள் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாவது திருமறை பகுதி யாத்திராகமும் 40வது அதிகாரம் அதனுடைய 34வது வசனம் முதல் 38 வரை அடங்கியுள்ள வசனங்கள். யாத்திராகமம் 40வது அதிகாரம் 34வது வசனம் முதல் 38வது வசனம் வரை. அப்பொழுது ஒரு மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது. கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று. மேகம் அதின்மேல் தங்கி கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பினதினால் மோசே ஆசரிப்பு கூடாரத்துக்குள் பிரவேசிக்கக்கூடாமல் இருந்தது. வாசஸ்தலத்திலிருந்து மேகம் மேலே எழும்பும்போது இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ண புறப்படுவார்கள். மேகம் எழும்பாதிருந்தால் அது எழும்பும் நாள் வரைக்கும் பிரயாணம் பண்ணாதிருப்பார்கள். இஸ்ரவேல் வம்சத்தார் பண்ணும் எல்லா பிரயாணங்களிலும் அவர்கள் எல்லாருடைய கண்களுக்கும் பிரத்யட்சமாக
பகலில் கர்த்தருடைய மேகமும் இரவில் அக்கினியும் வாசஸ்தலத்தின் மேல் தங்கியிருந்தது என்பது வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாவது திருமறை பகுதி வாசித்து முடிந்தது. தேவனே, உமக்கே மகிமையுண்டாவதாக. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட திருமறை பகுதி அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3:8-16 முடிய. பிலிப்பியர் 3:8-16 முடிய. அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கும் நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவனாயிராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாயிருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவனென்று காணப்படும்படிக்கும் இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். ஆகையால் நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையாயிருக்க கடவோம். எந்த காரியத்தினாலாவது நீங்கள் வேறே சிந்தையாயிருந்தால் அதையும் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஆகிலும் நாம் எதுவரையில் தேறியிருக்கிறோமோ அது முதல் ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு ஒரே சிந்தையாய் இருப்போமாக என்பதே. படிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட திருமறை பகுதி படித்து முடிந்தது. கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட நற்செய்தி பாடம் பரிசுத்த லூக்கா என்பவர் எழுதின நற்செய்தி நூல் 24:13-35 வரை அடங்கியுள்ள ஆண்டவருடைய கிருபை நிறைந்த வார்த்தைகளை வாசிக்க கேட்போம். அன்றைய தினமே அவர்களில் 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவு என்னும் கிராமத்துக்கு போனார்கள். போகையில் இந்த வர்த்தமானங்கள் யாவையும் குறித்து அவர்கள் ஒருவரோடொருவர் பேசி கொண்டார்கள். இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்து கொண்டிருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து அவர்களுடனே கூட நடந்து போனார். ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்கமுகமுள்ளவர்களாய் வழிநடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்கிற காரியங்கள் என்னவென்று கேட்டார். அவர்களில் ஒருவனாகிய கிளியோப்பா என்பவன் பிரதியுத்தரமாக, இந்நாட்களில் எருசலேமிலே நடந்தவைகளை அறியாதபடிக்கு நீர் அந்நியராயிருக்கிறீரோ என்றான். அவர், இவைகள் என்றார். அதற்கு அவர்கள், நசரேயனாகிய இயேசுவை குறித்தவைகளே, அவர் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாயிருந்தார். நம்முடைய பிரதான ஆசாரியரும் அதிகாரிகளும் அவரை மரண ஆக்கினைக்குட்படுத்தி சிலுவையில் அறைந்தார்கள். அவரே இஸ்ரவேலை மீட்டு இரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பியிருந்தோம். இவைகள் சம்பவித்த இன்று 3 நாள் ஆகிறது. ஆனாலும் எங்கள் கூட்டத்தைச் சேர்ந்த சில ஸ்திரீகள் அதிகாலமே கல்லறை நடத்திற்கு போய் அவருடைய சரீரத்தை காணாமல் திரும்பி வந்து, அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்ன தேவதூதரை தரிசித்தோம் என்று சொல்லி
எங்களை பிரமிக்க பண்ணினார்கள். அப்பொழுது எங்களில் சிலர் கல்லறை நடத்திற்கு போய் ஸ்ரீகள் சொன்னபடியே கண்டார்கள், அவரையோ காணவில்லை என்றார்கள். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தியில்லாத மந்த இருதயமுள்ளவர்களே, கிறிஸ்து இவ்விதமாக பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா என்று சொல்லி மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். அத்தருணத்தில் தாங்கள் போகிற கிராமத்துக்கு சமீபமானார்கள். அப்பொழுது அவர் அப்புறம் போகிறவர் போல காண்பித்தார். அவர்கள் அவரை நோக்கி, நீர் எங்களுடனே தங்கியிரும், சாயங்காலம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்று அவரை வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவர்களுடனே தங்கும்படி உள்ளே போனார். அவர்களுடைய அவர் பந்தியிருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் தம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளங்க காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழிந்துவிட்டு எரியவில்லையா என்று சொல்லிக்கொண்டு அந்நேரமே எழுந்திருந்து எருசலேமுக்கு திரும்பி போய் பதினோருவரும் அவர்களோடு இருந்தவர்களும் கூடியிருக்க கண்டு, கர்த்தர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்து சீமோனுக்கு தரிசனமானார் என்று அவர்கள் சொல்ல கேட்டு வழியில் நடந்தவைகளையும் அவர் அப்பத்தை பிற்கையில் தாங்கள் அவரை அறிந்து கொண்டதையும் விவரித்து சொன்னார்கள் என்பதே. பாடம் முடிந்தது. கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. ஜெபிப்போம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட மன மகிழ்ச்சியான இந்த வேளையிலேயும் உம்முடைய திருச்சபையிலே நாங்கள் வரவும் ஒன்று கூடவும் இல்லங்களிலே ஒன்று கூடவும் கடவுள் செய்திருக்கின்ற மேலான வாய்ப்பிற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த நல்ல தொழுகையிலேயும் ஆண்டவருடைய நாம மகிமைக்கென்று நாங்கள் உம்மை ஆராதித்து வருகின்ற ஒவ்வொரு ஸ்லாக்கியத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்றோம். தந்தையே, இந்த நாளிலேயும் இந்த ஊரடங்கு நிமித்தமாக அநேகமான பாதிப்புகள், அநேகமான கஷ்டங்கள், அநேகமான பாடுகள் என்கின்ற ஒரு நிலையை நாங்கள் சந்தித்து வந்த போதிலும் கடவுள் எம்மட்டும் எங்களோடு இருந்து வழிநடத்தி வந்தீர், நன்றி செலுத்துகின்றோம். அரசுக்கு கீழ்ப்பட்டவர்களாய், ஆண்டவருக்கு கீழ்ப்பட்டவர்களாய் இந்த நாட்களிலே நாங்கள் நடந்து கொள்வதற்கு கடவுள் சித்தம் கொண்டீர், நன்றி செலுத்துகின்றோம். தகப்பனே, இதன் மூலமாக ஏற்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு பாதிப்புகளுக்காக ஆண்டவரே நாங்கள் உம்மிடத்தில் வருகின்றோம். இந்த பாதிப்புகளின் நிமித்தமாக அநேக குடும்பங்கள் கஷ்டப்படுகின்றன, அநேகமான குடும்பங்கள் நடத்த முடியாத நிலையிலே காணப்படுகின்றதை கடவுள் நீர் அறிகின்றீர். தகப்பனே, இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் மாறி ஆண்டவரே இன்றைய நாள் முதல் விடுக்க இருக்கின்ற ஒவ்வொரு ஆண்டவரே இந்த ஊரடங்கைக்காக ஜெபிக்கின்றோம். இன்றைய நாள் முதல் இந்த தாக்கங்கள் அதிகமாக குறைந்து வருகின்ற காலகட்டங்களிலே நாங்கள் வைக்கப்பட்டிருக்கின்றோம். இந்த தேசத்திலே இருக்கின்ற இந்த கொள்ளை நோய்கள் முற்றிலுமாக எங்கள் தேசத்தை விட்டு மாறவும் மீண்டும் எங்களுடைய தேசம் உண்மையான ஒரு சமாதானத்திற்குள்ளாக காணப்பட கர்த்தர் நீர் கிருபை செய்துள்ள வேண்டுமாறு ஜெபிக்கின்றோம். யார் திறப்பிலே நின்று தேசத்திற்காக ஜெபிப்பீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் எங்களிடத்தில் கேட்டுக்கொண்டீர். திருச்சபையாக, திருச்சபை மக்களாக, குடும்பங்களாக, தனி நபர்களாக நாங்கள் எங்களுடைய தேசத்திற்காக ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, எங்களுடைய தேசங்கள், நாங்கள் எங்களுடைய சுதந்திரத்தை பறி கொடுத்தவர்களாய், எங்களுடைய சுதந்திரமற்றவர்களாய் காணப்படுகின்ற இந்த நிலையிலே ஆண்டவரே முழுமையான ஒரு சுதந்திரத்தை எங்களுடைய நாட்டிலே நாங்கள் கண்டுகொள்ளவும் முன்னே போல் ஆண்டவரே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை நடத்துவதற்குரிய வழிவாய்ப்புகளையும் கடவுள் திறந்துள்ள வேண்டுமாறு ஜெபிக்கின்றோம். இன்றைய நாள் முதல் தங்களுடைய பணிகளுக்கு செல்ல இருக்கின்ற ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, இந்த நாள் முதல் அவர்கள் தங்களுடைய புது வாழ்விற்கு நேராக அடியெடுத்து வைக்கின்ற போது ஆண்டவரே அவர்களுக்கு எந்த ஒரு வியாதிகளின் தாக்கங்களோ கொடூரங்களோ வராதபடி கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கின்றோம். தேர்வுகளை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற அன்பு மாணவ மாணவிகளுக்காக ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, எந்த ஒரு பயங்களும் இல்லாதபடி, எந்த ஒரு அச்சங்களும் இல்லாதபடி தேர்வை மிக சிறந்த முறையிலே அவர்கள் மேற்கொள்ளவும் நல்ல மதிப்பெண்களை பெற்றுக்கொள்ளவும் கடவுள் கிருபை செய்துள்ள வேண்டுமாறு ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, இந்த சூழ்நிலையிலே காணப்படுகின்ற அநேகமான வியாதிகளினால் பாதிக்கப்படுகின்ற பிள்ளைகள் உண்டு.
மன அழுத்தங்களினால் புற்றுநோய்களினால் இன்னும் அதிகமான ஆண்டவரே சக்கரை வியாதிகளினால் காணப்படுகின்ற ஒவ்வொரு மக்களையும் நாங்கள் எண்ணி ஜெபிக்கின்றோம். எங்களுடைய வியாதிகள் ஒவ்வொரு நாளும் எங்களை வாட்டி வதைத்து கொண்டிருக்கின்றதை கடவுள் சந்தோஷமாய் வாழ்த்தந்த இந்த வாழ்க்கை எங்களுக்கு மிகுந்த பாரமாக இருக்கிறது என்று சொல்லி உம்முடைய சமூகத்திலே வருகின்ற மக்கள் உண்டாண்டவரே. ஒவ்வொரு மக்களையும் கடவுள் கண்ணோக்கி பாரும். இந்த பாரங்கள் எல்லாம் அவர்களுக்கு நீக்கப்பட்டு ஒரு மிகுந்த ஆரோக்கியமான வாழ்வு அவருடைய வாழ்வில் காணப்பட கர்த்தர் நீர் கிருபை செய்துள்ள வேண்டுமாறு ஜபிக்கின்றோம் ஆண்டவரே. இன்னும் அதிகமாக விளைநிலங்கள் ஆண்டவரே, இன்னும் அதிகமான கட்டுமான பணிகள் செய்கின்ற ஒவ்வொரு மக்களுக்காக ஜபிக்கின்றோம். இந்த ஊரடங்கு காலங்கள் நிமித்தமாக அநேகமான தொழில்கள் முடக்கப்பட்டு வருமானங்கள் இழந்து தவிக்கின்ற ஒவ்வொரு மக்களையும் ஜபிக்கின்றோம். இன்றைய நாள் முதல் இந்த அனைத்து ஆண்டவரே தடைகளும் நீங்கி ஒரு புதிய வாசலை கடவுள் திறந்து தருகின்றீர். இந்த நாள் முதல் உம்முடைய கிருபை எங்களோடு இருந்து வழிநடத்த வேண்டுமாறு ஜபிக்கின்றோம். இந்த நாள் முதல் எங்களை ஒவ்வொரு நிலையிலும் பாதுகாத்த ஒவ்வொருவருக்காக ஜபிக்கின்றோம். மருத்துவர்களாக, தாதியர்களாக, காவல்துறை அதிகாரிகளாக, தூய்மை பணியாளர்களாக, ஒவ்வொரு நிலைமையிலே ஊடக நண்பர்களாக இருக்கின்ற ஒவ்வொரு மக்களுக்காக ஜபிக்கின்றோம் ஆண்டவரே. அவர்களை கடவுள் இம்மட்டும் பாதுகாத்து வந்தீர் நன்றி செலுத்துகின்றோம். இனிமேல் வருகின்ற நாட்களில் உம்முடைய தூய பிரசனம் நிறைவாய் தங்கியிருந்து பாதுகாக்க வேண்டுமாறு ஜபிக்கின்றோம். அநேகமான சூழ்நிலைகள் எங்களுடைய திருச்சபை மறுபடியும் நாங்கள் ஆண்டவரை ஒன்று கூடி ஆராதிப்பதற்கும் அவரை மகிமைப்படுத்துவதற்கும் உரிய வழிவாய்ப்புகளை திறந்துள்ள வேண்டுமாறு ஜபிக்கின்றோம். அநேகமான திருச்சபை பணிகள், அநேகமான பேராய பணிகள் ஒவ்வொன்றும் தடைபட்டு இருப்பதை கர்த்தர் நீர் அறிகின்றீர் ஆண்டவரே. இந்த தடைகளெல்லாம் நீங்கி நல்ல ஒரு பாதையை ஆண்டவர் நீர் செவ்வையாக ஏற்படுத்தி கொடுக்க வேண்டுமாறு ஜபிக்கின்றோம். தடைபட்டு இருக்கின்ற திருமண காரியங்களுக்காக ஜபிக்கின்றோம். தடைபடுகின்ற இந்த காரியங்கள் ஆண்டவரே கூடிய விரைவிலே விரைவாய் நேர்த்தியாய் சிறப்பாய் செய்வதற்குரிய வழிவாய்ப்புகளை கடவுள் கொடுத்துள்ள வேண்டுமாறு ஜபிக்கின்றோம். இன்னும் அதிகமான தேவைகள் உண்டு, அநேகமான பாரங்கள் உண்டு, அநேகமான ஆண்டவரே ஆசீர்வாதங்கள் உண்டு. யாவற்றையும் கடவுள் எங்களுக்கு தந்துள்ள வேண்டுமாறு ஜபிக்கின்றோம். எங்களுடைய திருச்சபை மக்களை யாவரையும் கடவுள் இம்மட்டும் ஆசீர்வதித்து வருகின்றீர் நன்றி செலுத்துகின்றோம். திருச்சபையிலே காணப்படுகின்ற ஒவ்வொரு மக்களுக்காக ஜபிக்கின்றோம். குடும்ப தலைவராக தலைவிகளாக இருக்கின்ற ஒவ்வொரு மக்களுக்காக ஜபிக்கின்றோம். இம்மட்டும் கடவுள் நிறைந்த ஆசியோடும் ஞானத்தோடும் வழிநடத்தி வந்தீர் நன்றி செலுத்துகின்றோம். இனி வருகின்ற நாட்களிலும் அதே ஞானத்தோடு தங்களுடைய குடும்பத்தை நடத்த கர்த்தர் கிருபை செய்தும் பிள்ளைகளுடைய படிப்பு கல்வி பணிகள் வெளியிடங்களுக்கு செல்ல வேண்டிய பிள்ளைகள் கூடிய விரைவிலே வெளியிடங்களுக்கு சென்று தங்களுடைய பணிகளை விரைவாய் செய்வதற்குரிய வழிவாய்ப்புகளை கடவுள் திறந்துள்ள வேண்டுமாறு ஜபிக்கின்றோம். தகப்பனே, உம்முடைய சமூகத்தில் அனைத்து மக்களுக்காக ஜபிக்கின்றோம். உலக மக்களையும் கடவுள் ஆசீர்வதியும் இந்த நோயிலிருந்து கடவுள் பாதுகாத்தருள வேண்டுமாறு எங்கள் ஆண்டவர் மீட்பெருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கின்றோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவுடைய வார்த்தையை நாம் கேட்கிற வண்ணமாக நாம் ஜெப நிலையில் 486வது ஞான பாடலில் முதல் சரணத்தை நாம் பாடுவோம். 486வது ஞான பாடலின் முதலாவது சரணத்தை அனுபலவி இணைந்து பாடி நாம் ஆண்டவுடைய வார்த்தையை கேட்பதற்காக நம்மை ஆயத்தப்படுத்துவோம். ஜெபம் செய்வோம், ஜெபம் செய்வோம். எங்கள் கற்பாரையும் எங்கள் மீட்பருமாகிய அன்பின் கடவுளே,
அடியேன் வாயின் வார்த்தைகளும் எங்கள் அனைவருடைய உள்ளத்தின் தியானங்களும் உம்முடைய சமூகத்தில் ஏற்புடையதாக அமையட்டும் சுவாமி. ஆமேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, ஆசீர்வதிக்கப்பட்டதான மே மாதம் முதலாவது ஓய்வு நாளின் இந்த காலை தொழுகையிலே இந்த காணொளி காட்சியின் மூலமாய் உங்களை பார்ப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவராகிய இயேசுவின் திருப்பெயரில் உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். நாம் ஆரம்பித்திருக்கிற இந்த புதிய மாதம் நமக்கு சமாதானமும் ஆசீர்வாதமும் நிறைந்ததாக அமைய, நோய் நொடிகளின்றி சாட்சியாய் வாழ கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்துவாராக. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நிறைவாய் நம்முடைய வாழ்வில் தங்கட்டும். இன்றைய நாளின் சிந்தனை பொருளாக நம்முடைய தென்னிந்திய திருச்சபையின் கருப்பொருளாக நமக்கு அமைவது அன்றாட வாழ்வில் உயிர்த்த கிறிஸ்துவுடன் கூட்டுறவு. அன்றாட வாழ்வில் உயிர்த்த கிறிஸ்துவுடன் கூட்டுறவு, கம்யூனியன் வித் ரிசன் கிரைஸ்ட் இன் டெய்லி லைஃப். இதற்கு ஆதார வசனமாக நாம் திருமறை பாகமாக வாசிக்க கேட்ட லூக்கா நற்செய்தி நூல் 24 அதிகாரத்திலே 21 வசனத்தை நாம் படிப்போம் என்றால், அவர் இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பார் என்று நாங்கள் நம்பியிருந்தோம், இவைகள் சம்பவித்து இன்று 3 நாளாகிறது. இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பார் என்று நாங்கள் நம்பியிருந்தோம். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நாம் வாழுகிற இந்த உலகத்தில் நாம் கண்களால் பார்க்கக்கூடிய அநேக படைப்புகள் உண்டு. நாம் கண்களால் பார்க்க இயலாத வகையிலே காணப்படுகிற அநேக படைப்புகள் உண்டு. அத்தனை படைப்புகளுக்கு மேலாக மகுடமாக மனிதர்களாகிய உங்களையும் என்னையும் அவர் படைத்து ஆண்டவரோடு நல்ல ஒரு தொடர்பில் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்பினார். ஆனால் கீழ்ப்படியாமையினால் மனிதன் ஆண்டவருடைய நல்ல தொடர்பில் இருந்து தன்னை அவன் விலக்கி கொண்டான் என்று நாம் திருமறையிலே பார்க்கிற போது அறிந்து கொள்ளலாம். ஆதி பெற்றோர் கீழ்ப்படியாமையினால் ஆண்டவரை விட்டு விலகி போகிறார்கள். ஆண்டவரோடு இருந்த நல் உறவு உடைந்து போனது. அந்த உடைந்து போன நல்ல உறவை மறுபடியும் திரும்ப கட்டுவதற்காக இந்த மானிட உலகத்தில் ராஜாக்களை ஆண்டவர் ஏற்படுத்தினார். அது மாத்திரமல்ல, ஆசாரியர்களை ஆண்டவர் அபிஷேகம் செய்தார். தீர்க்க தரிசிகளை அவர் கொண்டு வந்தார். இவைகளுக்கெல்லாம் செவி கொடுக்காமல் போகவே தன்னுடைய ஒரே மைந்தனாகிய ஆண்டவராகிய இயேசுவை தர்மியான உலகத்தில் அனுப்பினார். நம்முடைய ஆண்டவருக்கு அவர்கள் செவி கொடுப்பார்கள். முறிந்து போன அந்த தொடர்பு மறுபடியும் இணைக்கப்படும் என்று சொல்லி கடவுள் விரும்பினார். அன்புக்குரியவர்களே, ஆண்டவராகிய இயேசுவோடு இருந்த தொடர்பிலும் நாம் விலகி நிற்பவர்களாக இன்றும் காணப்படுகிறோம். பழைய ஒப்பந்த நூலிலே சொல்லப்படுகிறதான சிலை வழிபாடு, சீரழிந்த ஒழுக்க நெறிகள் இன்றைய நாட்களிலும் சமூகத்திலே காணப்படுவதை நாம் பார்க்க முடிகிறது. நாம் இவைகளையெல்லாம் விட்டுவிட்டு உயிர்த்தெழுந்த ஆண்டவரோடு அன்றாடமுள்ள வாழ்வில் ஒரு ஐக்கியத்தோடு வாழ வேண்டும் என்பதைத்தான் ஆண்டவர் இந்த நாளிலே நம்மோடு பேச விரும்புகிறார். உயிர்த்தெழுந்த ஆண்டவரோடு
நாம் கூட்டுறவோடு ஐக்கியத்தோடு காணப்படுவோம் என்று சொன்னால், இந்த நாளிலே நாம் கண்டுகொள்ளுகிற நன்மை என்னவென்று சொன்னால், முதலாவதாக அவர் நம்மோடு இருப்பவராக உடனிருப்பவராக காணப்படுகிறார். ஆண்டவரோடு நல் உறவு நிலையில் காணப்படுகிற பிள்ளைகள் அறிந்து கொள்ளுகிற உண்மை, ஆண்டவர் நம்முடன் இருக்கிறார், அவர் நம்முடன் இருக்கிறார் என்பதைத்தான் அறிந்து கொள்ள வேண்டும். லூக்கா நற்செய்தி நூலிலே 24:15 நாம் பார்க்கிற போது, இயேசுதாமே சேர்ந்து அவர்களோடனே கூட நடந்து போனார் என்கிற செய்தியை நாம் அறிந்து கொள்ளலாம். எருசலேமில் இருந்து 7 அல்லது 8 மைல் தொலைவில் உள்ள எம்மாவூர் என்கின்ற அந்த பகுதிக்கு சீடர்கள் நடந்து செல்கிற போது, சீடர்களோடு ஆண்டவராகிய இயேசுவும் அங்கே உடன் இருப்பவராக அங்கே நடந்து செல்கிறார். சீடர்கள் துக்கமுகத்தோடு அந்த பயணத்திலே காணப்படுகிறார்கள். எருசலேமிலே நடந்த நிகழ்வுகளை ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டே கடந்து செல்கிறார்கள். அப்பொழுது உடன் பயணியாக நடந்து வருகின்ற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எருசலேமிலே நடந்தவைகள் எவைகள் என்று சொல்லி இந்த சீடர்களிடத்திலே கேட்டபோது அவர்கள் சொன்னார்கள், நசரேனாகிய இயேசுவை குறித்தே நாங்கள் பேசுகிறோம், அவர் தேவனுக்கு முன்பாகவும் இந்த ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமை உள்ள ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தார், அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பார் என்று சொல்லி நம்பியிருந்தோம் என்று ஆண்டவராகிய இயேசுவோடு அந்த பயணத்திலே இந்த சீடர்கள் குறிப்பிடுகிறார்கள். தன்னோடு ஆண்டவரும் பயணிக்கிறார், நம்முடைய ஐக்கியத்திலே ஆண்டவரும் கூட இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளாத சீடர்கள் ஆண்டவரோடு பேசி கொண்டு வருகிறார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த அருமையான காலை தியானத்திலே தேவாதி தேவன் நமக்கு தெளிவாக கற்றுத்தருவது, உயிர்த்தெழுந்த ஆண்டவரோடு நாம் ஐக்கியம் வைத்திருப்போம் என்று சொன்னால் அவர் நம்மோடு இருப்பதை நாம் உணர்ந்து கொள்வோம். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம் என்று கர்த்தருடைய வேதம் சொன்னது போல, அவர் நம்முடைய ஒவ்வொரு நாள் வாழ்க்கை பயணத்திலும் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அன்று கடலிலே சீடர்கள் ஆண்டவரோடு படகிலே பயணித்து கொண்டிருக்கிற போது காற்றின் வேகமும் அலைகளின் சீற்றமும் அதிகமாக இருந்தபடியினால் படகு கவிழ்ந்து போகிற ஒரு சூழல் ஏற்பட்டது. அப்பொழுது சீடர்கள் கதறுகிறார்கள், போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது, உமக்கு கவலை இல்லையா என்று ஆண்டவரை நோக்கி அவர்கள் கதறுகிறார்கள். அவர் காற்றையும் கடலையும் அவர் அமைதிப்படுத்தி சீடர்களை அந்த கப்பல் பயணத்திலே, அந்த படகு பயணத்திலே அவர் பாதுகாத்தார். அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்தின் பாதையிலே இன்று கொரோனா வைரஸினுடைய பாதிப்பினால் உலகமே நிலை குலைந்து சீர்குலைந்து காணப்படுகிற வேளையில், போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது, உமக்கு கவலை இல்லையோ என்று கேட்டது போல, இன்று உலகத்தின் மக்கள் கேட்கிறது ஆண்டவர் அறிவார், அவர் நம்மோடு காணப்படுகிறார், நம்மோடு உடன் பயணியாய் நம்மோடு அவர் செயல்படுகிறவராக காணப்படுகிறார். இரண்டாவதாக, அன்றாட வாழ்வில் உயிர்த்தெழுந்த ஆண்டவரோடு கொள்ளுகின்ற கூட்டுறவினால் அவர் நம்மை உணர்வூட்டுகிறவராக காணப்படுகிறார். அவர் நம்மை உணர்வூட்டுகிறவராக, முதலாவது சொன்னேன் அவர் நம்மோடு கூட இருப்பவராக, இரண்டாவதாக நமக்கு அவர் உணர்வூட்டுகிறவராக, அவரோடு ஐக்கியம் கொண்டிருந்தால் ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துவார். நாம் திருமறையிலே லூக்கா 24:32 பார்க்கிற போது
கர்த்தருடைய வேதம் சொல்கிறது. அப்பொழுது அவர்கள் வேத வாக்கியங்களை நமக்கு விளங்க காட்டின போது நம்முடைய இருதயம் நமக்குள்ளேயே கொழுந்துவிட்டு எரியவில்லையா என ஒருவருக்கு ஒருவர் சொல்லி கொண்டார்கள். நம்பிக்கை குறைவினாலும் பய உணர்வினாலும் விரக்தியோடு திரும்பி சென்றவர்களை ஆண்டவர் வலிய தேடி சென்று அவர்களோடு தொடர்பு கொள்கிறார். நொறுங்கி போனவர்களோடு இயேசு நெருங்கி போனார். உயிர்த்த பின்பும் அவர் தேடி சென்று தன்னுடைய மீட்பின் பணியை தொடர்கிறார். அவ நம்பிக்கையினால் அழுக்கடைந்திருந்த சீடர்களின் இருதயம் பற்றி எரிந்தது. வாழ்க்கை பயணத்தில் இறைவனின் உடனிருப்பை உணர முடியாத சீடர்களின் இருதயம் சமட்டியைப் போல, பாறையை உடைக்கின்ற சமட்டியைப் போல அடிவாங்கியது என்று நாம் எரேமியாவின் புஸ்தகத்திலே 23 29 வசனத்திலே படிக்கிற போது நாம் அறிந்து கொள்ளலாம். ஆண்டவருடைய வார்த்தைகள் ஆற்றல் மிகுந்தது என எபிரேயர் 4:2 ஆண்டவருடைய வார்த்தையை அடக்கி வைக்க முடியாதது என்று எரேமியா 20:9 ஆண்டவருடைய வார்த்தையை கட்டுப்படுத்த முடியாதது என்று சொல்லி 2 தீமோத்தேயு 2:9 அறிந்து கொண்ட இந்த சீடர்கள் தன்னோடு எம்மாவூருக்கு பயணித்து வருகிற ஆண்டவருடைய வார்த்தைகளை குறித்த அறிவும் தெளிவும் இல்லாதவர்களாய் காணப்படுகிறார்கள். ஆண்டவர் அவர்களுக்கு உணர்வூட்டுகின்ற வகையில் அங்கே பல காரியங்களை அவர்களுக்கு முன்பாக எடுத்து வைக்கிறதை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, உடனிருப்பவர் நம்மளை உணர்வடைய செய்கிறவராக காணப்படுகிறார். கல்வாரியிலே நம்முடைய ஆண்டவர் அவருடைய கரங்களிலும் கால்களிலும் ஆணிகளால் அடிக்கப்பட்டு அவருடைய சரீரம் முழுவதும் நார் நாராக கிழிக்கப்பட்டு ரத்தம் சொட்டு சொட்டாக வடிகின்ற அந்த தருணத்தை நாம் பார்க்கிற பொழுது நம்மை ஒரு உணர்வடைய செய்கின்றதாக அவைகள் காணப்படுகிறது. ஒரு அழகிய பாடலின் வரிகள் இப்படியாக குறிப்பிடுகிறது. காரிருள் மூடும் நேரத்தினில் கர்த்தாவும் போதும் ஆண்டி நின்றேன். காரிருள் மூடும் நேரத்தினில் கர்த்தாவும் போதும் ஆண்டி நின்றேன். எந்த மீட்டிட உந்தானீந்தீரே அன்பின் சொரூபியன் ஏசுநாதாம் ஏசுநாதாம். எந்த மீட்டிட உந்தானீந்தீரேம் அன்பின் சொரூபியன் ஏசுநாதாம் ஏசுநாதா. இயேசுவின் மார்பினில் சாருவேனே சாருவேனே சாருவேனே. துன்பம் துக்கம் கண்ணீர் மாறப்பேனே மாறப்பேனே மாறப்பேனே. அன்றாட வாழ்வில் உயிர்த்த ஆண்டவரோடு கூட்டுறவு வைப்பதினால் அவர் நம்மோடு இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளலாம். அவர் நம்மை உணர்வூட்டுகிறார் என்பதை அறிந்து கொள்ளலாம். மூன்றாவதாக, அவர் நமக்கு உணவளிக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். தமது உடனிருப்பை சீடர்களின் மத்தியிலே ஆண்டவர் வெளிப்படுத்தினார். ஆற்றல் மிகுந்த இறை வார்த்தைகளை சீடர்களுக்கு முன்பாக வைத்து அவர்களை உணர்வடைய செய்தார். உணவு வழியாய் தமது ஐக்கியத்தை வலுப்படுத்துகிறவராக நமது ஆண்டவர் காணப்படுகிறார். அன்று திபேரியா கடற்கரையில் ராத்திரி முழுவதும் அரும் பிரயாசப்பட்டு ஒன்றுமே கிடைக்காத சூழ்நிலையில் வெறுமையோடு திரும்பி வந்த சீடர்களை பார்த்து
நீங்கள் வலதுபுறமாக வலையை போடுங்கள் என்று சொன்னபோது ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த சீடர்கள் வலதுபுறமாக வலையை போட்டு வலை கிழியத்தக்கதான நிறைய மீன்களை பிடித்து அவர்கள் கரைக்கு வந்தபோது கரையிலே கரி நெருப்பு உருவாக்கப்பட்டிருக்கிறதையும் அதிலே உணவு சமைக்கப்பட்டிருக்கிறதையும் களைப்போடு வருகிற சீடர்களை பார்த்து வாருங்கள் போஜனம் பண்ணுங்கள் என்று சொல்வதையும் நாம் திருமறையிலே நாம் பார்க்கலாம். இங்கே எம்மாவூருக்கு சீடர்களோடு நடந்து சென்றவர் எம்மாவூருக்கு அருகாமையிலே சமீபிக்கிற போது வேறு பக்கமாக கடந்து செல்வது போல காட்சி தந்து மறுபடியும் சீடர்களோடு சென்று இரா தங்கினார். அவர் இரா தங்கும்போது சீடர்களோடு அந்த இரவு உணவை அங்கே அருந்துகிறார். அந்த இரவு உணவின் போது அப்பத்தை எடுத்து அதை ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி அனைவருக்கும் அவர் பிட்டு பகிர்ந்து கொடுக்கிறார். அன்புக்குரியவர்களே, இந்த உணவை அவர் பிட்டு பகிர்ந்து கொடுக்கிற போது சீடருடைய கண்களெல்லாம் திறந்தன என்று சொல்லி அவனுடைய வேதம் சொல்கிறது. அவர்கள் இயேசுவை இன்னார் என்று அடையாளம் கண்டு கொண்டபடியினால் இயேசுவிடத்தில் எந்த ஒரு காரியமும் அவர்கள் கேட்க முன்வரவில்லை. இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியம் வைத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் உணவூட்டி ஆசீர்வதிக்கிறவராக காணப்படுகிறார். அவர் உடன் இருப்பவர், உணர்வூட்டுபவர், உணவளிக்கிறவர். அந்த அன்பின் ஆண்டவருடைய திருப்பாதத்தை உறுதியாக பற்றி பிடித்து இந்த உலகத்தில் சாட்சியாக வாழ்வோம். நம்முடைய வாழ்க்கை என்கிற பயணத்தில் நம்மோடு கூட இருப்பார். நம்முடைய வாழ்க்கை என்கிற பயணத்தில் அடிக்கடி உணர்வூட்டி நம்மை ஆசீர்வதிப்பார். நமக்கு தேவையான உணவையும் பாதுகாப்பையும் கிருபையாக தந்து நமக்கு அவர் கரம் பிடித்து நம்மை வழிநடத்துகிறவராக இருப்பார். ஆரம்பித்திருக்கிற இந்த புதிய மாதம் அனைவருக்கும் சமாதானமாகவும் ஆசீர்வாதமாகவும் நோய் நொடிகளின்றி எல்லாரும் மகிழ்ச்சியாக வாழ கர்த்தர் கிருபை செய்வார். ஆண்டவுடைய சித்தத்துக்கும் அவருடைய சத்தத்துக்கும் நாம் நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமீன். நாம் யாவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் மூலமாக அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளிடத்து உற்பவித்து பிறந்தார். பொந்தின் பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவில் அறையுண்டு மறித்து அடக்கமண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து உயிர்த்தெழுந்தார். பரலோகத்தில் எழுந்தருளி சர்வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளின் வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார். அவரிடத்திலிருந்து உயிருளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்தாவை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்க பரிசுத்தபையும் பரிசுத்தவாங்கிலே ஐக்கியமும் பாவம் மன்னிப்போம் மரித்தோர் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவன் என்று விசுவாசிக்கிறேன். ஆமீன். தொழுகைக்கு நிறைவாக நாம் நின்றவாறே கீர்த்தனைகளிலே 284வது பாடலை நாம் பாடுவோம். கீதம் எண் 284. இயேசு என் அஸ்திபாரம் ஆசை எனக்கு அவரே. 284வது கீர்த்தனையை நாம் பாடுவோம். Yeah.
செய்வோமாக. நானே வழியும் சத்தியமோ ஜீவனுமாயிருக்கிறேன் என்று சொல்லி வாக்கு பண்ணினதான வாக்குமாறாத எங்கள் அன்பின் கடவுளே, ஆசீர்வதிக்கப்பட்டதான் இந்த ஓய்வு நாளின் காலை தொழுகையிலே பயபக்தியோடு இந்த காணொலி காட்சியின் மூலமாய் உம்மை மகிமைப்படுத்தவும் உம்மை வழிபடவும் நீர் எங்களுக்கு தந்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நாங்கள் கேட்ட ஆண்டவருடைய வார்த்தைகள் எங்களுக்கு பயனுள்ளதாகவும் ஆசீர்வாதமாகவும் காணப்பட கர்த்தர் கிருபை செய்வீராக. தகப்பனே, இந்த காணொலியின் காட்சியின் மூலமாய் ஆண்டவரே இந்த ஆராதனையில் பங்கெடுக்கிற அனைத்து உம்முடைய பிள்ளைகளையும் தகப்பனே நீர் பேர் பேராய் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோமப்பா. ஆண்டவருடைய சமாதானம், ஆண்டவருடைய இறைவான ஆசீர்வாதம் ஒவ்வொரு பிள்ளைகள் மீது வந்து நிழலாடும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பன். எங்கள் அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த உலகத்தில் வாழுகிற ஒவ்வொரு நாளும் தம்மை பற்றி அறிகின்ற அறிவையும் மறுமையான உலகத்தில் தம்மோடு வாழுகிற பாக்கியத்தையும் கிருபையாக தந்து நீர் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லாத திருப்பெயரில் ஜெபிக்கிறோம் பரிசுத்தம் நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். எல்லாருடைய அறிவாற்றலுக்கும் அப்பாற்பட்டதாய் இறைவன் அருளும் அமைதி பேறு உங்களுக்கு கிடைப்பதாக. நீங்கள் இறைவனையும் அவருடைய மைந்தராகி நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையும் அறிந்து கொள்ளும் அறிவிலும் அன்பிலும் நிலைத்திருக்கும்படி உங்கள் உள்ளத்தையும் சிந்தையையும் காத்து கொள்வதாக. தந்தை மைந்தர் தூய ஆவியுமாக எல்லாம் அல்ல இறைவனின் அன்பும் அருளும் உறவும் என்னாலும் உங்களோடு தங்கி நிலைத்திருப்பதாக. தேவ சமாதானத்துடனே சென்று வாருங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென்.